மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எயித்தில் ஃபிஃப்த் யூனிட். அடுத்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூமெண்ட்ஸ் இன் ஃபிஷர்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள டாப்பிக்கில் வந்து எர்த்வாம்க்கு, பேர்ட்க்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குன்றது பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஃபிஷ்ஷுக்கு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த ஃபிஷர்ஸ் ஸ்விம்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபின்ஸ். ஃபின்ஸ் அப்படின்னாலே தெரியும், அந்த ரெக்கை மாதிரி சைடில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஃபின்ஸ். ஸோ அப்போ ஃபிஷ்ஷு வந்து எதோட ஹெல்ப்னால மூவ் ஆகுது அப்படின்னா, பை த யூஸ் ஆஃப் ஃபின்ஸுன்றது ஒன் மார்க் கொஸ்டினாக வரலாம். தே ஹாவ் த டூ பேட்ஸ் ஆஃப் பேட் ஃபின்ஸ் அண்ட் அண்ட் அன்பேடு ஃபின்ஸ். த பாடி ஆஃப் த ஃபிஷ் இஸ் ஸ்ட்ரீம் லைன் டு ரெடியூஸ் அ ஃப்ரிக்ஷன் வைல் மூவிங் இன் தி வாட்டர். ஸோ ஸ்ட்ரக்சர் என்னன்றது நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ட்ரீம் லைன்டு, நீளமாக இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து எல்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ வாட்டரில் மூவ் பண்ணும்போது அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா. அந்த ஃப்ரிக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தே ஹாவ் அ ஸ்ட்ராங் மசில் வித் அ ஹெல்ப் இன் ஸ்விம்மிங். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. வென் அ ஃபிஷ் ஸ்விம்ஸ் இன் இட்ஸ் ஃப்ரண்ட் பார்ட், த கர்வ்ஸ் to one side and the tail part stays in the opposite directions. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா, ஸோ ஆப்போசிட் சைடில் வந்து யார் இருப்பாங்க, டெயில் பார்ட் அப்படி இருக்கும். அதாவது அப்படி அதோட எப்படி சொல்கிறது, அந்த ஃபெதரை மட்டும் அப்படியே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ளாப் பண்ணிகிட்டே இருக்கும் எகெயின்ஸ்ட் வாட்டர் கரண்ட்டில். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபிஷ்ஷு வந்து ஈஸியாக அந்த வாட்டர் கரண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கும், ஓகேவா. ஸோ இந்த நெக்ஸ்ட் மூவ், இந்த ஃப்ரண்ட் பார்ட் கர்வ்ஸ் டு தி ஆப்போசிட் சைடு அண்ட் த டெயில் பார்ட் ஆல்சோ சேஞ்சஸ் இட் பொசிஷன்ஸ் டு அனதர் சைடு. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் பார்ட் வந்து வாட்டர் கரண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக மூவ் பண்ணும்போது டெயில் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃப்ளாப் பண்ணும். ஃப்ளாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஃபார்வர்டில், ஓகே. ஸோ இதுக்கு வந்து யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா, இந்த டெயில் பார்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்டல் ஆர் டெயில் ஃபின்ஸ் ஹெல்ப்ஸ் இன் சேஞ்சிங் தி டைரக்ஷன். ஸோ இதையே நோட் பண்ணிக்கோங்க. கார்டல் இல்லைன்னா டெயில் அப்படின்றது தெரியும். ஸோ இதுதான் வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த வாட்டர் கரண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஃப்ளாப் பண்ணுறதே அங்கே யார் தான், அந்த ஃபின்ஸ் தான், ஐ மீன் அந்த கார்டல், அந்த லாஸ்ட் டெயில் தான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இது பாருங்கள். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், இது வந்து பேக் போர்ஷன், இது வந்து கார்டல், ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது வரையும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்டல் ரீஜன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், இது இந்த டைரெக்ஷனில் போகும்போது இது இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ்ஷு வந்து ஸோ ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா. சேம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இது காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த கார்டல் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃபிஷ்ஷு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், சரியா. நெக்ஸ்ட் வந்துட்டு மூமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி. இந்த ஹியூமன்ஸ் ஹாவ் கேன் மூவ் சம் பார்ட்ஸ் ஆஃப் தேர் பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஹவவர் இந்த சம் பாடி பார்ட்ஸ் கேன் பி மூவ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். ஆர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ் இஸ் கால்டு ஸ்கெலிட்டன் விச் ஹெல்ப்ஸ் இன் தி மூமெண்ட் ஆஃப் த பாடி. இந்த சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் இன் பாடி பார்ட்ஸ் ஆர் ஹியூமன் பீயிங், ஹியூமன் ஆர் மூமெண்ட் ஆஃப் ஐலிட்ஸ், மூமெண்ட் ஆஃப் ஹார்ட் மசில் அண்ட் மூமெண்ட் ஆஃப் டீத் அண்ட் ஜாஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹியூமன் பாடி வந்து ஸ்கெலிட்டனால் மேடாயிருக்கு அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த போன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி லோவர் கிளாஸில் படித்தது தான், இந்த மசில் மஸ்குலர் சிஸ்டமும் ஸ்கெலிட்டல் சிஸ்டமும் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது படித்தோம். ஸோ இப்போ வந்து அதில் மூணு இது கொடுத்துருக்காங்க, மூமெண்ட் ஆஃப் ஐலிட்ஸ் எப்படி இருக்கும், மூமெண்ட் ஆஃப் ஹார்ட் மசில் எப்படி இருக்கும், மூமெண்ட் ஆஃப் டீத் அண்ட் ஜா இது எப்படி இருக்குன்றத யாருக்கிட்ட பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்கில் வந்து பார்க்க போகிறோம், சரியா. நெக்ஸ்ட்டு மூமெண்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், அதோட கண்டினியூவேஷன். தென் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹெட், தென் மூமெண்ட்ஸ் ஆஃப் நெக். The movements of some organ happens because of the combined action of bone and muscle. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து இண்டிவிஜுவலாக நடக்காது, ஏதாவது ஒரு ஆர்கன் இல்லைனா ஏதாவது ஒரு சிஸ்டத்தோட ஹெல்ப்னால தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மூமெண்ட் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும், ஓகேவா. ஸோ இன் சச் கேசஸ் த மூமெண்ட் இஸ் பாசிபிள் அலாங் த பாயிண்ட் வேர் டூ ஆர் மோர் போன்ஸ் மீட். ஸோ அப்போ இப்படி நடக்கும்போது, அதாவது ஒரு ஆர்கனோட ஹெல்ப்னால நடக்கும்ன்றதை பார்த்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒன் ஆர் டூ போன்ஸ் மீட் பண்ணுற ஜாயின்ஸில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூமெண்ட்டை வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக்குறதுக்கான எல்லா எபிலிட்டியும் இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கையை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கையோட மொழி ஜாயிண்டில் தான் வந்து அதுக்கான மசில் இருக்கும். அப்போது நம்ம அப்பர் ஹேண்டை வந்து மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லோவரும் வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ வித்தவுட் கனெக்ஷனில் போன் இருந்தது அப்படின்னா மூமெண்ட் வந்து நடக்காது, சரியா? அப்போது ஒவ்வொரு மூமெண்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு பாட்டும் ஒவ்வொரு ஒரு ஜாயின்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்டு. வென் வி டாக் அபவுட் தி லோகமோஷன் அண்ட் மூமெண்ட், தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ். அமீபாய்ட் மூமெண்ட், இட் இஸ் பிராட் அபவுட் பை தி சூடபோடியா, விச் ஆர் அப்பண்டேஜஸ் விச் மூவ் வித் த மூமெண்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம் வித்இன் தி செல்ல. ஸோ அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்னால என்னென்னா, இப்போ அமீபாவோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். சேம் அதே மாதிரி தான், இப்போ அந்த அமீபா அந்த ஸ்ட்ரக்சரோடு அப்படியே மூவ் ஆகுது அப்படின்னா அப்படியே இமேஜின் பண்ணுங்கள். சேம் அதே வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த இர்ரெகுலர் ஷேப்லேயும் மூவ் ஆகுற மாதிரி ஒரு இமேஜ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த மூமெண்ட் வந்து எதனால் டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகும் அப்படின்னா, அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற புரோட்டோபிளாசம் அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ்னால டெக்ஸ்ட் பிளேஸ் ஆகும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிலியரி மூமெண்ட்டு. திஸ் மூமெண்ட் இஸ் ப்ராட் அபவுட் பை தி அப்பண்டேஜஸ் இஸ் கால்டு சிலியா. சிலியா அப்படின்றது என்னது, லோகோமோட்டரியா இருக்கேன். அந்த பேரமிஷியம்லாம் வரையும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு லாங்காக டெயில் மாதிரி ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதுதான் வந்து சிலியா. ஸோ அந்த சிலியா வந்து மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கானிசம் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சிலியா விச் ஆர் ஹேர் லைக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி எபிதீலியம். எபிதீலியம் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலியா இஸ் மேட் அப் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ். ஓகேவா? போத் தீஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆர் சீன் வித் செல்ஸ் ஆஃப் தி லிம்ஃபேட்டிக் சிஸ்டம். ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியிலையும் லிம்ஃபேட்டிக் சிஸ்டமில் வந்து சிலியரி மூமெண்ட் தான் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மஸ்குலர் மூமெண்ட்டு. இட் இஸ் அ மோர் காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட் விச் இஸ் ப்ராட் அபவுட் பை தி மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ மஸ்குலர் மூமெண்ட் வந்து எப்படி டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படின்னா, மசில் ப்ளஸ் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், நம்மளோட போன்ஸ் மூலமாக ஒரு மூமெண்ட் நடந்தது அப்படின்னா அது வந்து மஸ்குலர் மூமெண்ட்டு. தீஸ் டைப் ஆஃப் மூமெண்ட் இஸ் சீன் இன் தி ஹையர் வர்டிபிரேட்ஸ். ஹையர் வர்டிபிரேட்ஸ் அப்படின்னா ஓன்லி ஹியூமன் பீயிங்கு, அனிமல்ஸு, அவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த மஸ்குலர் மூமெண்ட் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் தி மூமெண்ட்ஸ் ப்ராட் அபவுட் பை தி மஸ்குலோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஜாயின்ஸ் ஸ்கெலிட்டன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில். ஸோ ஒரு ஹையர் வர்டிபிரேட்டில் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஜாயின்ஸ்னால் என்ன, எவ்வளோ டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது, ஸ்கெலிட்டல்னால் என்ன, தென் அதே மாதிரி என்னென்ன மசில் வந்து அந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் அட்டாச் ஆகி மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஹையர் ஆர்கானிசம்க்கு வந்து மூமெண்ட்டை பற்றி கிளியர் தாட் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகேவா?